தலைப்புச் செய்திகள். கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் தொழில்நுட்பங்களின் தேவை அதிகரிக்கும் என்பதால் புதிய கண்டுபிடிப்புகள் அவசியம், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பிஎஸ்எல்வி சி 49 ராக்கெட் மூலம் 10 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. 4, 3, 2, 1, 0. இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பீகார் சட்டப்பேரவைக்கான இறுதிக்கட்ட தேர்தல் நிறைவடைந்தது. 56% வாக்குகள் பதிவு. தமிழகத்திற்கு நாட்டின் சிறந்த நீர் மேலாண்மைக்கான விருது, மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் விவசாயத்திற்கான இலவச மின்சாரம் எந்த வகையிலும் ரத்து செய்யப்பட மாட்டாது, மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி உறுதி. நாட்டின் 6 மாநிலங்களில் விளையாட்டு திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள், 67.32 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.